வணக்கம் நண்பர்களே, ஏகேஸ் கிரியேட்டிவ் கிரியேஷனுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சிம்பிளான, ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு பொரியல் ரெசிபி தான் பண்ண போகிறோம். அதுக்கு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துறேன். எண்ணெய் நல்லா சூட்டன பிறகு கடுகு, உளுந்த பருப்பு, காஞ்சி மிளகாய், அதோட கொஞ்சம் போல் பெருங்காயத்தூளும் சேர்த்துட்டு பாசிப்பருப்பு ஒரு ரெண்டுலேருந்து ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். நம்ம சேர்த்துருக்க அந்த பாசிப்பருப்பை தண்ணி ஊற்றி கொஞ்சம் வந்து வேக வச்சிடலாம். பார்த்திங்கன்னா முக்கால் பாகம் வந்து பாசிப்பருப்பு நல்லா வந்து வெந்து வந்துருச்சு. இப்போ பார்த்திங்கன்னா வாழைத்தண்டு எல்லாம் கட் பண்ணி நான் தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். இப்போ போல் தண்ணியில் போட்டு வச்சா தான் வாழைத்தண்டு வந்து கருத்து போகாமல் நல்லா உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக அந்த ஒயிட்டாக இருக்கும். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க எல்லா வாழைத்தண்டையும் உள்ளே சேர்த்துடலாம். வாழைத்தண்டு வந்து உடம்புக்கு ரொம்பவே நல்லதுங்க. பொதுவாக பார்த்திங்கன்னா இந்த சிறுநீரக கல்கள் உள்ளவங்க வந்து இதை வந்து அடிக்கடி உணவில் சேர்த்துக்கலாம். பட் அந்த தொந்தரவு வராமல் இருக்கணும் அப்படின்னாக்கா நம்ம அதிகமாக வந்து இதை உணவில் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா அந்த தொந்தரவுலேருந்து நம்ம விடுபடலாம். இப்போ நம்ம சேர்த்துருக்கக்கூடிய அந்த வாழைத்தண்டும் வந்து முக்கால் பாகம் வெந்துருச்சு. இப்போ காய்க்கு தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு கலந்து விட்டுடுங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணால் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் அமைக்கி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும், அதையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம சேனலில் எந்த வீடியோ போட்டாலும் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனே வரும். ஃபைனலாக கொஞ்சம் போல் தேங்காய் துருவல் சேர்த்துருங்க. இந்த தேங்காய் துருவல் வந்து இந்த பொரியலுக்கு ரொம்ப ஒரு தனி சுவையை வந்து கண்டிப்பாக தருங்க. கண்டிப்பாக இந்த ஹெல்த்தியான பொரியல் ரெசிபி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருக்கேன், பிடிச்சிருந்தால் மறக்காம லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக கமெண்ட் பண்ணுங்கள். வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். வணக்கம்.